ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ ரீசெண்டாக நான் வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன், அந்த மாதிரி பிளவுஸ் ஸ்டிச்சிங் கிளாஸ் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறவங்க வந்து வாட்ஸ்அப்புக்கு கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுக்கு வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பி. அது எனக்கு ஏன்னா அந்த வீடியோ பார்த்துட்டு தான் எனக்கு ரெண்டு ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருந்தாங்க. ஸோ எனக்கு அது வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. யூடியூப் பார்த்துட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அண்ட் அவங்கெல்லாம் நம்மளுடைய சேனலினுடைய ரொம்ப வருஷமாக சப்ஸ்கிரைப் பண்ணி ரெசிபீஸ்லாம் நல்லா ஃபாலோ பண்ணி அம்மாவை ரொம்ப பிடிச்சவங்க. ஸோ அதனால் வெரி ஹாப்பி. அந்த கிளாஸ் வந்து ஒரு வீக்கெண்ட் கிளாஸ் அனௌன்ஸ் பண்ணியிருந்தேன். ஸோ எஸ், அந்த வீக்கெண்ட் கிளாஸ் வந்து எனக்கு மூணு ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருந்தாங்க. மூணு ஸ்டூடெண்ட்ஸு சூப்பராக தச்சு இது பண்ணியிருந்தாங்க. இன்ஃபேக்ட் நாங்கள் வந்து இப்போ எங்களுடைய கிளாஸ்னுடைய ஸ்ட்ரக்சரை வந்து கொஞ்சம் மாற்றிருக்கோம். நான் ஸ்டிச் பண்ண அவங்களும் ஸ்டூடெண்ட்ஸும் ஸ்டிச் பண்ணி எங்களுக்கு காட்டுறாங்க. ஸோ பை எண்ட் ஆஃப் த கிளாஸ் வந்து அவங்களும் ஒரு ஃபினிஷ்டு பிளவுஸ் வந்து இது பண்ணிட்டாங்க. நான் வந்து இந்த வீடியோவில் அந்த அவங்களுடைய பிளவுஸ் ஸ்டிச் பண்ண அந்த பிக்சர்ஸ்லாம் நான் வச்சுருக்கேன். அந்த பிக்சர்ஸ்லாம் நான் அவங்களுக்கு இந்த இடத்துல நான் அவங்களுக்கு போடுறேன். அவங்க எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக ஸ்டிச் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி அவங்களோட ஃபீட்பேக்ஸும் நான் ஷேர் பண்ணுறேன். இது வந்து எனக்கு வந்து ஏன் இது வந்து நான் சொல்லணும் அப்படின்னு நான் வீடியோவை நான் போடணும் அப்படின்னு நினச்சேன்னா, ஒன்று எஸ் என்னோட அடுத்த கிளாஸுக்கு நான் இது பண்ணுறதுக்காகவும் தான். இன்னொன்று வந்து எனக்கு அது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. எனக்கு அந்த ஒரு கிளாஸ் வந்து மூணு ஸ்டூடெண்ட்ஸுக்கு எடுத்தது வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஸோ எனக்கு அந்த ஹாப்பினஸ் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணணும் நான் நினச்சேன். அதனால தான் நான் இது பண்ணேன், இந்த வீடியோ எடுத்துட்ருக்கேன் நான். அந்த கிளாஸ் வந்து அக்டோபர் 1st முடிஞ்சது அந்த கிளாஸு. அதுக்கப்புறம் நான் அந்த கிளாஸை எடுக்கலை. ஏன்னா எனக்கு வந்து கொஞ்சம் பர்சனல் ஒர்க் இருந்தது, வீட்லேயுமே கொஞ்சம் ஒர்க் இருந்தது. அண்ட் நவராத்திரி தசரா அந்த டைமில் வந்து எல்லாருக்குமே ஹாலிடேஸ், எல்லா ஸ்கூல் எல்லாமே வந்து இந்த ஹாஃபலி எக்ஸாம் ஹாலிடேஸ் சாரி குவார்ட்டர்லி எக்ஸாம் ஹாலிடேஸு, பூஜா ஹாலிடேஸ் இதெல்லாம் இருக்குங்கிறதுனால எல்லாருக்குமே வீட்டில் பசங்க இருப்பாங்க. ஸோ கிளாஸு வச்சோன்னா அவங்களாலையும் கம்ஃபர்டபுளாக அட்டன் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு ரீசனையும் யோசிச்சு தான் நான் கிளாஸ் அனௌன்ஸ் பண்ணலை. அண்ட் எங்கள் வீட்டில் வந்து ஒரு ஃபேமிலியில் ஒரு வெட்டிங்கும் இருக்குது. ஸோ அதனால எல்லாத்தையும் ஃபினிஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம கிளாஸ் இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் இப்போ அடுத்த கிளாஸ் வந்து என்றைக்குங்கிற டேட்ஸ் வந்து சொல்கிறதுக்காகவும் இந்த வீடியோ நான் போடுறேன். அடுத்த கிளாஸ் வந்து எப்போ அப்படின்னா அதுவுமே வீக்கெண்ட் கிளாஸ் தான் வருது. அக்டோபர் 27, 28, 29 இந்த மூணு நாள் வீக்கெண்ட் அப்படின்னா நான் ஏன் 3 days வைக்கிறேன் அப்படின்னா என்னோடய ஸ்ட்ரக்சர் ஆஃப் கிளாஸுக்கு நான் வந்து எவ்வளோ ஸ்லோவாக சொல்லி கொடுக்குறேனோ அந்த இதுக்கு வந்து எனக்கு ஒரு 3 நாள் எனக்கு வேணும். ஸோ அதுக்காக தான் நான் வந்து இது பண்ணுறேன். அதில் நிறைய டவுட்ஸ் இருந்தது நிறைய பேருக்கு. என்ன சொல்லி கொடுக்குறீங்க, எத்தனை நாள் சொல்லி கொடுப்பீங்க, அண்ட் என்ன டைப் ஆஃப் பிளவுஸ் சொல்லி கொடுக்குறீங்க, வெறும் பிளவுஸ் மட்டும்தான் சொல்லி கொடுக்குறீங்களா, ஆல் திஸ் இந்த டவுட்ஸ் எல்லாமே எல்லாருக்குமே இருந்தது. லாஸ்ட் டைம் நான் போட்டபோது நிறைய பேர் என்கொயரி பண்ணியிருந்தாங்க. அந்த இதில் வந்து நிறைய பேர் க்வெஸ்சன்ஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ அதை எல்லாத்தையுமே நான் வந்து இங்கே கிளாரிஃபை பண்ணிடலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எஸ் நான் வந்து இந்த ப்ராப்பர் வெயிஸ்ட் பேண்ட் பிளவுஸ் அந்த இது தான் நான் தச்சு காட்டுறேன். ஐ மீன் சொல்லி கொடுக்குறேன் நான். 3 நாள் கிளாஸ், இட் இஸ் 3 day கிளாஸ், ஃபுல் 3 days இருக்கும் கிளாஸு. வீக்கெண்ட்ஸ் அப்படிங்கும்போது நான் லாஸ்ட் டைம் என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே அப்ராட் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாங்க, ஓவர்சீஸ் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாங்க. ஒருத்தங்க கேனடா, இன்னொருத்தங்க யூகே, இன்னொருத்தங்க வந்து பஹ்ரைன்லேருந்து வந்திருந்தாங்க. ஸோ எல்லாரோட டைமுக்கும் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி நாங்கள் வந்து ஆஃப்டர்நூன் செஷன்லேருந்து நைட் வரைக்கும் வச்சுருந்தோம். அதாவது இந்தியன் டைம் ஆஃப்டர்நூன்லேருந்து நைட் வரைக்கும் இன்பிட்வீன் ஒரு பிரேக் விட்டுருந்தோம் நாங்கள். ஸோ அந்த மாதிரி நாங்கள் பண்ணோம். பட் இப்போ நான் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிற அக்டோபர் 27, 28, 29 அந்த கிளாஸுக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸ் எங்கேருந்து வர்றாங்கங்கிறத பொறுத்து நான் டைம் அனௌன்ஸ் பண்ணுவேன் நான். ஸோ அதனால் நீங்கள் வந்து எனக்கு என்கொயர் பண்ணுங்கள், என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து நீங்கள் என்கொயர் பண்ணுங்கள், நான் அதுக்கப்புறம் இது பண்ணுறேன். 3 days ஆஃப் கிளாஸ் நான் இன்னொன்று கேட்டிருந்தாங்க எல்லோரும், இதுக்கு டைம் என்ன டியூரேஷன், 1 month அப்படின்லாம் கேட்டாங்க. 1 month சொல்லி கொடுக்குற அளவுக்கு எனக்கும் பொறுமை கிடையாது, உட்காந்து கேட்குற உங்களுக்கும் பொறுமை இருக்காது. அண்ட் அதே மாதிரி 1 மணி நேரம் கிளாஸ்லாம் கிடையாது இல்லையா. ஸோ த ஹோல் டே கிளாஸ், இப்போ வீக் டே ஃபுல் மார்னிங் ஷிஃப்டாக இருந்ததுன்னா, மார்னிங் ஷிஃப்ட்டுங்கும் போது அது 10:30 ஆரம்பிக்கும்.
மார்னிங் 10:30 12:30 வரைக்கும் ஒரு ரவுண்ட் போகும். அதுக்கப்புறம் பிரேக் விட்டுருவேன். அப்கோர்ஸ் எல்லாருமே லஞ்ச் சாப்பிடணும் வந்ததுனால. அதுக்கப்புறம் ஆஃப்டர்நூன் 2:30 4:30 ஆர் 4:00 வரைக்கும் அடுத்த ரவுண்ட் வச்சுருப்பேன். ஸோ இந்த மாதிரி வச்சுருக்கேன் நான். ஸோ அண்ட் இது வந்து 3 days கண்டினியூஸ் ஆகும் இல்லையா. ஸோ அதனால் பை த எண்ட் ஆஃப் த தேர்ட் டே வந்து நம்ம ப்ளவுஸ் ஃபினிஷ் பண்ணிட்டோம்னா அது என்ன டைமாக இருந்தாலும் கிளாஸ் முடிஞ்சிடும். ஸோ அதுக்கப்புறம் ஃபீட்பேக்ஸ், டவுட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா கிளியர் பண்ணுறது இதெல்லாம் தான் இருக்கும். ஸோ இந்த சந்தேகம் கொஞ்சம் எல்லாருக்கும் இருந்தது. அண்ட் எஸ், நான் இன்னொன்று வந்து உங்ககிட்ட என்ன சொல்லணும்னு நினச்சேன்னா, ஏன் எல்லா உங்களுக்கு வந்து பிளவுஸ் ஸ்டிச்சிங்கிறது வந்து எல்லாருக்கும் ஒன்று வந்து ரொம்ப ஒரு டிஃபிகல்ட்டான ஒன்று. ஏன் அப்படின்னா, டெய்லர்ஸ் நமக்கு வந்து டெய்லர்ஸ் வந்து பக்கத்தில் இருந்தாலும் சரி தூரத்தில் இருந்தாலும் சரி ப்ராப்பராக தைச்சிட்டாங்கன்னா நமக்கு பிரச்சனை இல்லை. தைக்கலங்கும் போது தான் நமக்கு வந்து அந்த தேவை ரொம்ப நமக்கு வரும். நம்மளும் நம்மளே தைச்சு போட்டுக்கிட்டா என்ன அப்படின்ற மாதிரி உங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் போதும் அண்ட் கொஞ்சம் பேஷன் இருந்தால் போதும். நீங்கள் கண்டிப்பாக இந்த கிளாஸ் அட்டன் பண்ணலாம். நீங்கள் பிகினராக இருந்தால் கூட நீங்கள் அட்டன் பண்ணலாம். ஒன்லி திங், உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும், பேஷன் இருக்கணும். இந்த ரெண்டும் இருந்ததுன்னா கண்டிப்பாக உங்களால் வந்து இந்த கிளாஸ் வந்து உங்களுக்கு அது பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா பிளவுஸ் ஸ்டிச்சிங் வந்து இப்போ நான் போட்டிருக்க பிளவுஸ் பார்த்தீங்க அப்படின்னா எந்த இடத்துலையுமே சுருக்கமே இருக்காது. எந்த இடத்துலையுமே பேக்காக இருக்கட்டும் எந்த பக்கமும் சுருக்கமே இருக்காது. சுருக்கமே இல்லாமல் எனக்கு நான் தைச்சு போட ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் எனக்கு பிளவுசஸ் வந்து கம்ஃபர்டபுள் பிளவுசஸ் எனக்கு கிடைச்சிது. ஸோ என்னோடய எத்தனையோ வருஷத்துக்கு அப்புறம் போராட்டத்துக்கு அப்புறம் நானும் எத்தனையோ டெய்லர்ஸ் மாற்றிருக்கேன். பட் கடைசியில் எனக்கு நானே தைக்கும்போது தான் எனக்கு அந்த கம்ஃபர்ட் ஃபீல். இன்ஃபேக்ட் இன்றைக்கி இந்த பிளவுஸ் இன்றைக்கி காலையில் நான் போட்டேன். காலையில் நான் 9:30 வெளியே போகிறதுக்காக நான் இந்த சாரி கட்டி பிளவுஸ் போட்டு இது பண்ணியிருக்கேன். இப்போ வரைக்கும் எனக்கு வந்து எந்த இடத்துலையும் வந்து எனக்கு அன்கம்ஃபர்டபுளாகவே இல்லை. அதுதான் இம்பார்ட்டன்ட் ஒரு பிளவுஸுக்கு வந்து. ஏன்னா நம்ம வந்து இனி வரப்போகிறது வந்து நவராத்திரி நடந்துட்டுருக்கு ஆல்ரெடி. தீபாவளி, கல்யாண வீடுகள் நிறைய இருக்கும். இன்ஃபேக்ட் கல்யாண வீடு தான் ரொம்ப எனக்கெலாம் அப்படி தான். கல்யாண வீடுக்கெலாம் போயிட்டோம்னா எப்படா கல்யாண வீடு முடியும், எப்படா எடுத்து சுடிதார மாட்டோமோ அப்படியே இருக்கும். பட் அந்த இதில் இருந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக போகணும் அப்படிங்கும்போது நீங்கள் உங்களுக்கு பிளவுஸ் தைச்சிங்க அப்படின்னா அது கம்ஃபர்டபுள் பிளவுஸாக போட முடியும் அண்ட் பர்ஃபெக்ட்லி ஃபிட்டிங் பிளவுஸாகவும் போட முடியும். எந்த இடத்துலையும் சுருக்கம் இல்லாமல் அண்ட் அஃப்கோர்ஸ் நீங்கள் வந்து நீங்கள் நல்லா அந்த பிளவுஸ் ஸ்டிச்சிங்கில் வந்து தேறிட்டீங்க அப்படிங்கும்போது நீங்கள் நல்ல டிசைனர் வேறு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் போடலாம். ஸோ இதெல்லாம் வந்து நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன். கண்டிப்பாக நீங்கள் வந்து உங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் கொஞ்சம் பேஷன் இருந்ததுன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக ஃபிட்டிங் பிளவுஸ் தைக்கணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து எனக்கு தைக்கிறதெல்லாம் எனக்கு வந்துடும் ஆனால் எனக்கு வந்து மார்க் பண்ணி கட் பண்ணுறது இதெல்லாம் தான் எனக்கு தெரியலை அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் என் கிளாஸ் அட்டன் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து இது பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் போடுங்க. நிறைய பேர் கேட்கறதும் இதே தான். என்னென்ன மோஸ்ட்லி நான் எல்லாமே கிளியர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். என்னென்ன சந்தேகம் கேட்டிங்களோ அதெல்லாம் கிளியர் பண்ணிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அந்த இது வந்து இதுக்கும் மேலே உங்களுக்கு வேறு ஏதாவது க்வெஸ்சன்ஸ் இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து எனக்கு கண்டிப்பாக வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணிடுவேன். நான் இந்த அடுத்த கம்மிங் கிளாஸ் வந்து அக்டோபர் 27, 28, 29 டைமிங் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் எங்கேருந்து வர்றாங்கங்கிறத பொறுத்து நான் அதுக்கப்புறம் டைமிங்ஸ் நான் சொல்லுவேன். ஏன்னா அது எல்லாருக்குமே கம்ஃபர்டபுள் டைமிங்ஸாக இருக்கணும் இல்லையா. ஸோ அதனால தான் ஸோ எஸ் அடுத்த கிளாஸ் வந்து உங்களுக்கு நீங்கள் வந்து என்கிட்ட படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்க, உங்களுக்கு ஒரு பர்ஃபெக்ட் பிளவுஸ் நீங்கள் வந்து பண்ணணும் வேர் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக என்னோடய கிளாஸ்க்கு ஜாயின் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். அண்ட் அஃப்கோர்ஸ் என்னோடய ஸ்டூடெண்ட்ஸோடைய ஃபீட்பேக்ஸ் இது எல்லாமே நீங்கள் கேளுங்கள். கேட்டுட்டு அதுக்கப்புறமே நீங்கள் டிசைட் பண்ணுங்கள். ஏன்னா அந்த எனக்கு ஸ்டூடெண்ட்ஸோட ஃபீட்பேக்ஸ் அவங்க ஸ்டிச் பண்ணது இதெல்லாம் தான் என்னோட ஸ்ட்ரென்த்துன்னு நான் நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அவங்க பண்ணது அண்ட் ரொம்ப ஹாப்பியாகவும் பண்ணாங்க. ரொம்ப ஃபன்னாக இருந்தது. லாஸ்ட் டைம் கிளாஸ் வந்து ரொம்ப ஃபன்னாக இருந்தது. நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். ஸோ அதனால் உங்களுக்கும் அந்த மாதிரி என் கூட இன்ட்ராக்ட் பண்ணுறது இதெல்லாம் உங்களுக்கு ஆசை இருந்ததுன்னா கைண்ட்லி யூ கேன் மெசேஜ் மீ and you can join the class and we also can have a perfectly fitting blouse
which is comfortable or blouse ungalku kedaikum okay kandipa neenga message panninga na nanikiren adutha video la